Hi, hello friends, welcome to Great Gaming Studio. In the video, I will show you Honda CBS and PS4 la eppadi air filter change pandradhunga adha pathi paakaporam. Seat remove pannikalam. Idhula center pathina tools எடுத்துக்கிறேன். இந்த ஸ்க்ரூ ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் லூஸ் வச்சுக்கங்க. அங்கே உள்ள ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டணும். அதுவும் கட்டுற பாருங்க. இது ஒரு லப்பர் தான், இதுக்கு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுங்கிற தேவையே இல்லை, நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன், பரவாயில்ல. பார்த்தீங்களா, உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கு, ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அந்த சைடு ஒன்று இருக்கும். ஓகே, கழட்டும். ஓகே, லூஸ் வச்சுட்டு அப்படியே தூக்கினா வந்துடும். பார்த்தீங்களா, ஏர் ஃபில்டர் தெரியுதோ? இதுதான் கைஸ் ஏர் ஃபில்டர். என்னது ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, ஸோ அதனால் நான் மாற்றலை, அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார், டஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. கழட்டுச்சு கைஸ், ஆக்சுவலாக அது இதில் போடக்கூடாது. பஸ் ஒன்று கழட்டம் பார்த்தீங்களா, அதில் போடணும். அதில் போட்டுட்டு நான் வீடியோக்குள்ளே வரேன். ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டேன். போட்டாச்சு. இதில் போடணும். ஓகே, போட்டாச்சு. இப்போ ஏர் ஃபில்டர் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அந்த வளைஞ்ச மாதிரி இருக்குது இல்லை, அதை முன்னாடி வச்சு தள்ளி வச்சிங்கன்னா அப்படியே உள்ள உட்காந்துரும். கேப்பில் கரெக்டாக வச்சு தள்ளணும், அவ்வளோ உள்ளே போகும். ஓகே, வச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், நாலு ஸ்க்ரூவையும் டைட் பண்ணால் மேலே முடிஞ்சுது. அப்புறம் அந்த லப்பரம் எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணலையா. டைட், ஓகே, நாலு ஸ்க்ரூவையும் டைட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லப்பரை ஃபிக்ஸ் பண்ணலாம். லப்பர் சும்மா தான் ஆக்சுவலாக இருந்தது, ஸ்க்ரூவெலாம் அதுக்கு லூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் எடுத்து மாட்டி விடணும்.
இந்த சைடு ஓகே, அடுத்த சைடு ஓகே. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது. சிம்பிள் தான், என்ன கொஞ்சம் நமக்கு வேலை, அவ்வளோதான். சார் ஓகே, சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.